கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலே சுகமாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சி வேளையில் நாம் தொடர்ந்து யாத்ராவின் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான செய்திகளை தியானிப்போம். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செய்து தாம் ஆயத்தப்படுத்தின கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அவிதமாக வழி நடத்த செல்லுகின்ற பொழுது பெலிஸ்தருடைய தேச வழியாக செல்லுகின்ற பாதை குறுக்கு பாதையாக மிக சீக்கிரமாக செல்லுவதற்கு ஏற்ற பாதையாக இருந்த பொழுதிலும் தேவன் அதை தெரிந்து கொள்ளாமல் செங்கடல் ஓரமாக சிவந்த சமுத்திரம் ஓரமாக சுற்றி நடந்து செல்லத்தக்கதான ஒரு பாதையை காண்பிக்கிறார், வராந்திர பாதை. நாம் எப்பொழுதுமே குறுக்கு பாதை தான் தெரிந்து கொள்வோம் என்று ஏற்கனவே நான் உங்களோடு பகிர்ந்தோட செய்தியை சொன்னேன். ஆனால் தேவனோ சுலபமாக செல்லுகின்ற பாதையை தெரிந்து கொள்ளாமல் சுற்றி நடந்து சிரமத்தோடு செல்ல வேண்டிய ஒரு பாதையை தெரிந்து கொள்கிறார். அங்கே தேவன் சில நன்மைகளை காண்கிறார். இப்பொழுது தேவன் காண்பித்த பாதையில் தான் இந்த ஜனங்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், புறப்பட்டு போகிறார்கள். மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே விடுதலை கிடைத்திருக்கிறது. அந்த விடுதலை கிடைத்த சந்தோஷத்தோடு அவர்கள் போக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே அங்கே போராட்டம் வருகிறது. எந்த ராஜாவினுடைய ஆளுகையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு வந்தார்களோ அதே ராஜா மறுபடியும் பெரிய ஒரு சேனையோடு அவர்களை துரத்துகிறான். இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் நமக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டாமா, இவர்களெல்லாம் போய்விட்டால் நம்முடைய தேசத்துக்கு பெரிய நஷ்டமாகிவிடுமே, நமக்கு யாரு இனி அடிமைகளாக வந்து வேலை செய்வார்கள், நம்முடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுவது, எப்படி அவிதமாக சிந்தித்து மறுபடியும் இவர்களை துரத்தி வருகிறார்கள். இந்த சூழலை பார்த்த உடனேயே அந்த ஜனங்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். என்ன இது, இந்த மோசேயை நடத்தின இந்த பாதையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மறுபடியும் தொடர்கிறதே. யாத்ராகு புஸ்தகம் 14 அத்தியாயத்தினுடைய 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார்கள். முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பித்து விடுகிறது. இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு விடுதலை கிடைத்திருக்கிறது, சரி சீக்கிரம் அந்த தேசத்திலே போய் ஆசீர்வாதமாக வாழலாம் என்றால் பிரயாணத்தை துவங்கின கொஞ்ச நேரத்துக்குள்ளே பிரச்சனை வந்து விட்டது என்று அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். பாருங்கள், கர்த்தர் காட்டின பாதைதான், தேவன் தெரிந்து கொண்ட பாதைதான், அவர்களாக தெரிந்து கொண்ட பாதை அல்ல, தேவன் தெரிந்து கொண்ட பாதைதான். அவர் தெரிந்து கொண்ட பாதையிலும் கூட பிரச்சனைகள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது, சோர்வுக்குரிய சூழ்நிலை வருகிறது. ஆம், தேவன் தெரிந்து கொண்ட பாதைகள் என்பதற்காக அந்த பாதைகள் பிரச்சனைகளற்றதாக சுமூகமானதாக தொந்தரவற்றதாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களிலே நாம் தெரிந்து கொள்கிற பாதையை விட நான் தேவன் தெரிந்து கொள்கிற பாதைகளில் நாம் பயணம் செய்கிற பொழுது பல எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும், பல நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். என்ன இந்த பாதை இப்படி இருக்கிறதே என்று மனம் சிரப்படத்தக்கதான சூழல் ஏற்படும். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு காண்பிக்கின்ற பாதையிலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது, தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிற திசை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது, அந்த பாதையிலே மேடு பள்ளங்கள் வரலாம், வளைவு நெளிவுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், ஏளனங்கள் வரலாம், எவைகள் வந்தாலும் அவைகளுக்கு நடுவிலே அவர் நமக்காக நிற்பார். இவர்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு தேவையான கிருபிகளை அளிப்பதற்கு ஆண்டவர் அங்கே தயாராக இருப்பார். அதுதான் வித்தியாசம். தட்ஸ் த டிஃபரன்ஸ். நாம் தெரிந்து கொள்கிற பாதைகளை ஒரு இடையூறு இன்னல் வந்துவிட்டதென்றால், ஒரு நெருக்கடி வந்துவிட்டதென்றால்,
அதை சந்திக்க வழி தெரியாதபடிக்கு சோர்ந்து போய் விடுவோம். மறுபடியும் பாவமான வழிகளுக்கு போகும்படியாக தூண்டப்பட்டு விடுவோம். ஆனால் தேவன் காண்பிக்கிற பாதையிலே நாம் செல்லுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்காக நிற்பார். ஆகையால் தான் மோசே இந்த ஜனங்கள் சோர்ந்து போய் சில வார்த்தைகளை சொன்ன பொழுது அவன் அவர்களுக்கு தைரியம் ஊட்டுகிறான். யாத்திராகும் 14:14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான். ஜனங்களே பயப்படாதிருங்கள், இப்பொழுது நீங்கள் ஒரு யுத்த சூழ்நிலை சந்தித்திருக்கிறீர்கள், ஒரு போராட்டம் வந்துவிட்டது, ஒரு போர் சூழ்நிலை உருவாகிவிட்டது, ஆனாலும் பயப்படாதீர்கள், ஃபியர் நாட், காட் இஸ் வித் யூ, உங்களோட தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். தேவனால் ஏவப்பட்டு மோசே விதமாக சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக யுத்தம் செய்கின்ற ஒரு வேலையை செய்கிறவராக இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிறவர், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான யுத்தங்களை நாம் சந்திக்க நேரிடும். யுத்தங்களற்ற வாழ்க்கையை பார்க்க முடியாது. குடும்பத்தில் யுத்தம், உறவுகளுக்கு நடுவிலே யுத்தம், தொழிலிலே யுத்தம், வேலை செய்கிற இடங்களிலே யுத்தம், நண்பர்களிடத்தில் யுத்தம். சில நேரத்திலே நண்பர்களே நம்மோடு யுத்தம் செய்வார்கள், உறவினர்களே யுத்தம் செய்வார்கள், எதிராளிகள் யுத்தம் செய்வார்கள், தொழில் செய்கிற இடத்துல யுத்தம் செய்வார்கள். எல்லா யுத்தத்தையும் நாம் தரித்து நின்று ஃபேஸ் பண்ண முடியாது. சில யுத்தங்களுக்கு நடுவில் சிலருடைய எதிர்ப்புகள், சிலர் கொண்டு வருகிற சூழ்நிலை மத்தியிலே நாம் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் பேசுவது போல நாம் பேச தெரியும், நம்மால் பேச முடியாது. அவர்கள் பேசி சாதிப்பது போல நமக்கு பேசி சாதிக்க தெரியாது. சிலர் பாருங்கள், அவர்களுக்கு பின்னால் அவ்வளோ அநியாயம் இருக்கும், ஆனால் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக அத்தனை அநியாயங்களை மறைத்து தங்களை நீதிமான்கள் போல காட்டி விடுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் யாருக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் அவ்வளவு நீதி இருக்கும், ஆனால் அவர்களுடைய நீதிகளை எல்லாம் பேச்சு திறமையினாலே மறைத்து அநீதி போல காட்டி விடுவார்கள். சில நேரங்களில் நீதிமன்றங்களிலே அப்படித்தான், அநீதியை நீதியாக காட்டி விடுவார்கள், நீதியை அநீதியாக காட்டி விடுவார்கள். எல்லாம் வாத திறமைகள். இப்படிப்பட்ட வாத திறமைகள், பேச்சு திறமைகள் இருக்கிற சிலரிடத்திலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. வாய் திறந்து நாம் பேசினாலும் அங்கே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வது? அந்த விதமான சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பாதையிலேயே நடப்போம் என்று சொன்னால், தேவன் நமக்கு காண்பித்த திசை நோக்கி செல்வோம் என்றால், நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார், நமக்காக தேவன் பேசுவார். நம்முடைய வாயினாலே பேசி சாதிக்க முடியவில்லையா, தேவன் அவர் பேசுவார். அவர் பேசுகிற விதங்கள் பலவிதமாக இருக்கும். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். தமக்காக வாழ்கிறவனுக்காக தேவன் யுத்தம் செய்வார். தம்முடைய பாதையில் நடக்கிறவனுக்காக தேவன் யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவன் என உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைகளை நாம் பலவிதமான சூழலை சந்திக்க நேரிடலாம். நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களுக்கு எதிரே நிற்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பலம் குன்றி போகாதீர்கள், தைரியம் இழந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒருவேளை அவர் யுத்தம் செய்கிற விதங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். சில யுத்தங்களை நாம் எதிர்பார்க்கிற விதமாக அவர் செய்வதில்லை. நாம் யாராவது ஒருவர் அநீதி செய்து விட்டார் என்றால் உடனே அவருக்கு ஏதோ ஒரு அநீதி நிகழ வேண்டும், ஒரு ஏதோ ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் தேவன் சைலண்டாக இருப்பார். அப்போ நாம் சொல்லுவோம், இவ்வளவெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க, இவ்வளவெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்க, தேவன் மௌனமாக இருக்கிறாரே. இல்லை, அவர் யுத்தம் செய்கிற வேலை இன்னும் வரவில்லை. நாம் எதிர்பார்க்கிற விதமாக அவர் யுத்தம் செய்ய மாட்டார். நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் அவர் யுத்தம் செய்ய மாட்டார். அங்கே நமக்கு தேவை விசுவாசம். நமக்காக ஆண்டவன் என்று யுத்தம் செய்வார். இந்த பார்வன் எதிர்த்து வருகிறான், அந்த ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. சாதாரண அடிமைகள். அந்த ராஜாவுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி, கர்த்தரை சார்ந்து கொள்வதுதான். இங்கே அங்கு மோசே தைரியத்தை ஊட்டுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வெயிட் அண்ட் சீ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க ஒரு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நான் அதை பார்த்திருக்கிறேன். சில நேரங்களிலே நான் ஒரு நிராயுத பாணி போல ஒன்றையும் செய்ய ஆற்றல் விட்டால் இல்லாத போல் நின்றிருக்கிறேன். ஆனால் தேவன் எனக்காக செயல்பட்டிருக்கிறார். அவர் செயல்படுகிற நேரங்கள் வித்தியாசமாக இருந்ததுண்டு. நான் இப்பொழுதே செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பேன். அவர் நீண்ட காலத்திற்கு புறம் செயல்படுவார், ஆனாலும் அவர் செயல்படுவார். எனவே நமக்கு எதிராக வருகிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் நாமே நேரிட்டு சந்தித்து போரிடாதபடிக்கு,
நம்முடைய சுய திறமையிலே போராடாதபடிக்கு, நம்முடைய சுய ஞானத்திலே போராடாதபடிக்கு, நமக்கு இருக்கிற ஆத்திர உணர்வுகளின் அடிப்படையிலே போராடாதபடிக்கு, நமக்கு இருக்கிற உணர்வுகளின் அடிப்படையிலே போராடாதபடிக்கு, அந்த போராடுகின்ற அந்த வாய்ப்பை தேவனுக்கு விட்டுவிட வேண்டும். தேவன் நீர் பார்த்து கொள்ளும், நீர் அதை இப்போ கவனித்துக் கொள்ளும். லெட் இட் பி வித் யூ, உம்மோடு இருக்கட்டும் என்று சொல்லி விட்டு விடுவோம் என்று சொன்னால் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். யோசேப்புக்கு எதிராக அவனுடைய சகோதரர்கள் யுத்தம் செய்த பொழுது அவர்களை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் அந்த யோசேப்புக்கு இருக்கவில்லை. போத்திபாருடைய வீட்டிலே அநீதியாக அவன் மேல் ஒரு பழி கூறப்பட்ட பொழுது அந்த பழியை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் அந்த யோசேப்புக்கு இருக்கவில்லை. அதற்காக அவன் தோல்வி அடைந்து விட்டானா? அதற்காக அவன் வெற்றியற்றவனாக போய்விட்டானா? அவன் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு உண்மைதான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிலர் அவ்விதமாக சிந்தித்திருக்கக்கூடும். தேவன் ஏற்ற வேளையிலே ஏற்ற விதமாக அவனுக்காக யுத்தம் செய்தார். அவர் யுத்தம் செய்த விதம் வித்தியாசமாக இருந்தது. அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். தங்களுடைய தவறுகளை உணர்ந்தார்கள். தாங்கள் குற்றம் செய்ததை புரிந்து கொண்டார்கள். ஒரு ராஜ பதவியிலே, ஒரு உயர்ந்த பதவியிலே அவனை வைத்து தேவன் அவனுக்காக யுத்தம் செய்து வெளிப்படுத்தினார். சவுல் ராஜா யோசே தாவீதுக்கு எதிராக வந்த பொழுது, தாவீது தனக்கு ஆற்றல் இருந்த பொழுதிலும் கூட அந்த ஆற்றலை உபயோகிக்காமல் தேவன் பார்த்து கொள்ளட்டும், அவர் பார்த்து கொள்ளட்டும், அவர் எனக்காக இதாகிலும் செய்கிறதாக இருந்தால் செய்யட்டும், நானாக போய் சவுலோடு போரிட மாட்டேன், அவரை எதிர்த்து நிற்க மாட்டேன் சொல்லி அமைதியாக இருந்தார். என்ன நடந்தது? ஒன்று நாளாகவும் பத்தாம் மத்தேயத்தினுடைய 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுலை தேவன் கொன்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகம பகுதியில் வாசிக்கும் பொழுது சவுலை கர்த்தர் கொன்ற சம்பவம் அங்கு இல்லை. அவன் தானே ஒரு வாளை நட்டு வைத்துக் கொண்டு அதன் மேல் விழுந்து சாகிறான். உயிர் முற்றிலும் போகாத நிலையில் தன்னுடைய ஆயுததாரியை அழைத்து தன்னை வெட்டி போட சொல்லி இவ்விதமாக அவன் சாகிறான். ஆக இவ்விதமாக அவனுடைய சாவு இங்கு நிகழ்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவனை கர்த்தர் கொன்று போட்டார். என்ன? அதுதான் தேவன் யுத்தம் செய்கிற விதம். இந்த தாவீது அவனுக்கு எதிராக நின்று ஒரு யுத்தம் செய்யவில்லை. தனக்கு எதிராக வந்த சூழ்நிலையை பார்த்து கொள்ளும்படி தேவனிடத்தில் விட்டு விட்டான். தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவிடத்திலே சொன்னான். தேவன் உரிய வேளையிலே உரிய விதமாக அந்த சவுலை அவர் கீழே இறக்கி இந்த தாவீதை தேவனுடைய அந்த ராஜ்யத்திலே அவர் அங்கே சிங்காசனத்திலே அமர்த்தினார். இதுதான் தேவனுடைய செயல்பாடு. உங்கள் வாழ்க்கையிலும் கூட இதுபோன்று போராட்டங்கள் வரலாம். கர்த்தருடைய பாதையிலே, தேவனுடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது கூட இவர்கள் நேரிடலாம். ஆனாலும் என்ன, ஆண்டவர் சொல்லித்தானே இந்த வழியிலே வந்தேன், ஆண்டவர் காண்பித்த ஆலோசனைப்படிதானே செய்தேன், ஏன் எனக்கு இப்படி வருகிறது என்று நீங்கள் கலங்கி விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருங்கள், அவசரப்படாதீர்கள், ஆத்திர உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவரிடத்திலே உங்களுடைய நியாயத்தை விட்டு விடுங்கள். நியாயாதிபதியாகி அவர் ஏற்ற வேளையிலே வந்து ஏற்ற காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் அமைதிக்காரங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வதை காண்பீர்கள். நீங்கள் சும்மா இருந்து அவர் உங்களுக்காக ஈட்டி தரப்போகிற வெற்றியை பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறான் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக இருக்கிற சில சூழ்நிலை சந்திக்க முடியாமல் தடுமாறு நிற்கிறது நீர் காண்கிறேன். அவர்களுடைய நீதிகள் மறைக்கப்பட்டு அநீதிகள் மேலோங்கி நிற்பதை நீர் காண்கிறேன். எத்தனையோ பேர் தங்களுக்கு முன்பாக வருகிற சூழலை சந்திக்க முடியாமல் பலங்குன்றி இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீர் அவர்களை தேற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்வீராக. நீர் அவர்களுக்காக ஆதரவாக இருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர்களை கிருபையாய் செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு இருதயமும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார்கள் நம்பிக்கையை இந்த வேளையிலே பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. இன் இங்கிலீஷ்: சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003,
இந்தியா.